இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து இந்த கொலோஸ்ட்ரம் மில்க், அதாவது வந்து சீமப்பால்னு சொல்லுவாங்க. சீமப்பால் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக வந்து சீமப்பாலை வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். வில்லேஜஸில் தான் கிடைக்கிற இந்த சீமப்பால் வந்து இப்போ சிட்டியில் வந்து நம்ம பசும்பால் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் பால்காரங்க அவங்கக்கிட்ட வந்து சொன்னால் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து தருவாங்க. இந்த சீம்பால் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா எல்லோ கலராக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு ஒரு ஃப்ளேவரிங் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இது கூட ஆட் பண்ண வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது வந்து சர்க்கரையும் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஏலக்காயும் சர்க்கரை ரெண்டையுமே வந்து மிக்சியில், ஏலக்காயை தனியாக பொடி பண்ணால் உங்களுக்கு வந்து சரியாக பொடி ஆகாது. ஸோ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி இந்த பால் கூட சேர்த்து நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சும்மாவே இந்த இட்லி தட்டில் ஊற்றி நம்ம வச்சா கூட நல்லா ஸ்டீம் ஆயிரும். எண்ணெயோ நெய்யோ தடவை தேவையில்லை. இப்போ இதோட செய்முறை விளக்கம் பார்க்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் நான் இது கூட சேர்க்குறேன், ஏலக்காயும் சர்க்கரையும். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு அரை டம்ளர் பால், அதாவது கொஞ்சமாக பால் வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அப்படியே இந்த பாலில் சர்க்கரையை சேர்க்காமல் கொஞ்சம் பால் சேர்த்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலை வந்து நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு, நான் இது வந்து இந்த இட்லி தட்டில் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இட்லி தட்டில் ஊற்றுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், லைட் எல்லோ கலரில் இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஸ்டீம் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இப்படி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 5 நிமிஷம், இது சின்ன இட்லி பாத்திரம் இட்லிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். கம்ப்ளீட் பண்ண சீம்பால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப் பெரிய இட்லி தட்டில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி ரொம்ப ரொம்பவுமே சுவையாக இருக்கும். தேங்க்யூ. ஆவியில் எடுத்த சீமப்பால் வந்து இந்த இட்லி தட்டை இட்லி தட்டில் போட்டு சின்ன மினி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்த சீமப்பால் இப்படி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் போட்டு இப்படி பிட்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது. இந்த சீமப்பால் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தேங்க்யூ.